தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதம் தமிழின் தலைவி தர்பார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் பற்றி நாம் ஒரு அறிமுகம் கொடுத்தே ஆகணும். வைரமுத்து வரிகளில் ரொம்ப அழகான ஒரு வரிகள் இருக்குது. அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண்பாலடான்னு சொல்லுவார். இப்போ என்ன சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், இப்போ நீங்கள் துவக்க காட்சிகளை பார்த்துருப்பீங்க, ஒரு கிராண்டான ஒரு காமான ஒரு பிளேஸ் இருந்திருக்கும். இந்த அழகான ஒரு ரம்யமான இடத்திற்கு சொந்தக்காரரும் ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு பெண் ஆளுமை தான். அவர் வந்து ஒரு முக்கியமான நிறுவனத்திற்கு ஒரு தலைவர், மூன்று குழந்தைகளுக்கு ஒரு தாய், அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் முக்கியமான ஒரு பிரபலமான முகத்தின் மூத்த மருமகள் அப்படின்னு பல பன்முகத்திற்கு சொந்தக்காரர். அவர்தான் தமிழகத்தின் திருமண ஆடைகளுக்கென்று ஒரு பிரத்யேகமான நிறுவனம் இருக்குன்னா தவிர்க்க முடியாத நிறுவனமாக விளங்கி வரக்கூடிய டயடம் நிறுவனத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய திருமதி ஷைனி சிண்ட்ரல்லா அவர்கள் நம்மளுடன் இருக்கிறார். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு தலைவி தர்பார் நிகழ்ச்சி. மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை மீட் பண்ணுறதுல. முதல்ல டயடம் நிறுவனத்தினுடைய இந்த வெற்றி பயணத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நான் ஆதம் நிறுவனம் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு. ரொம்ப ஹம்பிள் அண்ட் ஐ ஃபீல் ஹாப்பி. நீங்கள் பங்கெடுத்ததுக்கு எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ டயடம் நிறுவனத்தை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ டயடம் நிறுவனத்திற்கு அப்பாற்பட்டு ஷைனி சிண்ட்ரல்லா யார், அவங்கள பற்றின விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, அவங்க இன்னும் எதை பற்றிலாம் அவங்களுடைய பார்வையில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத வெளிக்கொண்டுவதற்கான ஒரு ஷோ தான் இது. ஸோ செக்மெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதல் செக்மெண்ட் பர்சனல் பக்கங்கள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை நான் கேட்க விரும்புறது, ஷைனி சிண்ட்ரல்லா யார் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிப்பேன். பட் ஹூ இஸ் ஷைனி சிண்ட்ரல்லா அப்படின்னு உங்ககிட்டயே கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க நேயர்களுக்கு? மேபி நான் வெளியே பார்க்குறதுக்கு நான் ரொம்ப அவுட் கோயிங் பர்சனாக, ரொம்ப சோஷியலைசிங் பர்சனாக தெரியலாம். பட் நான் அப்படி கிடையவே கிடையாது, நான் ரொம்ப ரிசர்வ் பர்சன் ஆக்சுவலாக. ஓ, ரிசர்வ்டாக இருப்பீங்களா? ரொம்ப ரொம்ப பேசவே மாட்டேன் நான் எங்கள் வீட்டில். ஸோ நான் இருக்கிற இடமே தெரியாதுன்னு வாங்க எங்கள் அம்மா கூட. அதனால் ரொம்ப ஒரு அப்படி இருந்த ஒரு பர்சன் நான் வந்து இதெல்லாம் பண்றேன்ட்டு நிஜமா என்னாலே பிலீவே பண்ண முடியல நிறைய. சோ அப்ப உங்களை பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா ஷைனி வந்து ஒரு அமைதியான ஒரு சாந்தமான ஒரு பெண் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இப்போ நீங்க வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு துறை, இது வளர்ந்து வரக்கூடிய துறை, யாருமே வந்து தவிர்க்க முடியாத ஒரு துறையா இருக்கு. பள்ளி கல்லூரி காலங்களிலே நீங்க வந்து இதுலதான் நம்ம முத்திரையை பதிக்க போறோம் அப்படிங்கிறத நிர்மாணிச்சிட்டீங்களா? உங்க பள்ளி கல்லூரி கால வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி கிடையாது, நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்ன நீ என்ன ஆனோன்னு கேட்டேன்னா டாக்டர் ஆனோன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அதான், அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் தான் சேர்ந்தேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் சேர்ந்தேன். ஸோ அப்போ வந்து நான் பிளேஸ் ஆனேன் ஹெச்சிஎல்ல, பிளேஸ் கேம்பஸ் இன்டர்வியூவில் பிளேஸ் ஆனேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இதை பற்றி ஒரு எய்மே கிடையாது. பட் சின்ன வயசுலேருந்து உள்ள ஒரு டீப் டிசையர் இருக்கும், நம்ம ஏர்ன் பண்ணி நிறையா இந்த சொசைட்டிக்கு பண்ணணும், நிறையா அப்படி பெரிய பர்சனாலிட்டிஸ்லாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் நிறைய சில பேர் வந்து தே கிவ் அ லாட் பேக் டு த சொசைட்டி. நிறைய அவங்க வெறும் ஏர்ன் பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் நிறைய அந்த சொசைட்டி பண்ணுவாங்க, லைக் கோல்கேட் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் பற்றி எனக்கு ஒரு ரொம்ப ஒரு அது மேலே ஒரு ஒரு டீப் டிசையர் இருந்துச்சு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் இந்த இண்டஸ்ட்ரி வந்து நான் இது நான் யோசிச்சதே கிடையாது, நிஜமாவே சொல்லணும்னா இதுதான் என் விஷயம்ல இருந்தது இவ்வளோ இயர்ஸ் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்க எச்சிஎல்ல பயணிச்சிருக்கிறீங்க, அப்படியே மேலே போகணும்னு அந்த மாதிரி எதுவுமே எண்ணமே இல்லையா? இல்லை, நான் பிளேஸ் ஆனேன், பட் எங்க வீட்டில் என்னை விடலை, நான் ஜாப் போகல. அப்போவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உடனே லைக் ஒரு 1.5-2 இயர்ஸ்க்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால நான் அதுக்கு அது அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் போகல. எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் நான் போவே. ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தொழில் இருப்போம் நீங்கள் அந்த பள்ளிக்கல்லூரிக்காரன் நினைக்கவே இல்லை, நினைச்சே பார்க்கவே இல்லை. நீங்க வந்து ரொம்ப அமைதியான பொண்ணு, சாந்தமான பொண்ணு சொல்றீங்க, ஓகே நேர்களும் பாக்குறாங்க. ஆனா இப்போ நமக்கே தெரியும், கண்டிப்பா ஏதாவது சின்ன வயசுல குடும்பத்தனம் பண்ணிருப்பீங்க, சேட்டை பண்ணிருப்பீங்க அப்படின்னு. அந்த மாதிரி பண்ண விஷயங்கள் இன்னும் ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல அப்பா அம்மா கிட்ட தான் மாட்டிருக்கீங்களா? குடும்பத்தனம்னு பண்ணது இல்ல, ஆனா எங்க அம்மா நல்லா அடிப்பாங்க. அடி வாங்கிருக்கீங்க அப்பவே? வீட்டுல எத்தனை பேர் நீங்க, செல்ல பிள்ளையா எப்படி? என்னோட வீட்லயும் எனக்கு ரெண்டு தம்பி, நான் ஒரே டாக்டர். அதே மாதிரி எங்கள் அம்மா ஃபேமிலியில் கேர்ள்ஸே கிடையாது, நாங்கள் எல்லாருமே சேர்ந்தே தான் வளர்ந்தோம், அம்மாவோட பிரதர்ஸ் எல்லாருமே.
ஸோ அவங்களுக்கும் எல்லாமே பாய்ஸோ எனக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 தம்பி நான் ஒரே கேர்ள். அதனால ஒரு பெரிய பாதுகாப்பு படையே அவங்க கூட இருந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப செல்லம்னு சொல்லலாம். எனக்கு ஒன்றும் கேட்கணும்னு அவசியமே இருக்காது, எல்லாமே எனக்கு தானாக. செல்லம்ங்கிறீங்க, ஆனால் அடிப்பாங்கன்ற எதுக்காக அடிப்பாங்க? அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அம்மா அப்பாவும் ரொம்ப ரிசர்வ்டு. நாங்கள் எங்கள் நேட்டிவ் பாளையங்கோட்டை, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சின்ன வயசில் படிக்கிறதுக்கெலாம் ஒரு டைம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்ட்டு அப்படி ஒரு கம்பாலெல்லாம் அடி வாங்கியிருக்கிறேன். அதனால நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா? ஆ, படிப்பேன், நல்லா படிப்பேன். ஸோ நல்லா கேர் எடுத்து என்ன அதில் நல்லா படிக்கணும் அப்படின்லாம் நல்லா இது பண்ணி டிசிப்ளின்டாக வளர்த்தாங்க. எந்த சம்பவம் இன்னும் மறக்கவே முடியாத சம்பவமா, இன்னும் உங்களுக்கு பசுமரத்தானியம் மாதிரி மனசுலயே இருக்கிற ஒரு சம்பவம்? அப்பா அம்மா கூட இருந்ததுல எல்லாருக்குமே அவங்களோட சின்ன வயசு தான் ஃபேவரட்டான டைம். மறக்கவே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே லைஃப்ல ஐயோ என்னடா இப்படி டென்ஷன்லயே லைஃப் ஓடுதுன்னு தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவும் ரொம்ப பேம்பர் பண்ணி தான் வளர்த்தாங்க. ரொம்ப அந்த எல்லா கிட்ஸோடு சேர்ந்துலாம் வளர்ந்தது ரொம்ப ஒரு நல்ல மூமெண்ட்ஸ். நிறைய என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போது இருக்கிற மாதிரி இப்போ சென்னையில் இருக்கிற லைஃப் ஸ்டைல் வேறு. அங்கே வந்து நாங்கள் வெளியவே தான் ஃபுல்லாக இருப்போம், ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி ரொம்ப நல்லா ஒரு விளையாண்டுட்டு அப்படிலாம் வளர்ந்தோம். அதெல்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ? ஏன்னா நீங்கள் சொல்கிறதுலாம் தெரியுது எனக்கு. இப்போ இருக்கிற சில்ட்ரனுக்கு அந்த சான்ஸ்லாம் கிடைக்கிறது இல்லைல்ல. இப்போ எங்கே நான் அவங்க வெளியே போய் சைக்கிள் ஓட்ட முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் உங்கள் இலக்கு வந்து இது தான் அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டத்தில் தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய துறையை நீங்கள் இலக்குன்னு தீர்மானம் பண்ணியிருப்பீங்க. அந்த தருணம் எந்த தருணம் அது, தீர்மானம் பண்ண தருணம்? இதை ஸ்டார்ட் பண்ணது வந்து என்னோட டாட்டர் ஃபஸ்ட்டு என்னோட டாட்டர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எக்ஸாக்டாக 9 இயர்ஸ் முன்னாடி. ஓகே. அப்போது வந்து நாங்கள் இவ்வளோ பெருசாக இதை என்விஷன் பண்ணவே இல்லை. சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பண்ணலாம், ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு துணிக்கடை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப சின்ன ஒரு விஷன் தான். அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி நாங்கள் 5 இயர்ஸ்ல இது பண்ணோம் அப்படின்லாம் ஒரு லாங் டேர்ம் பிளான்லாம் இல்லை, நிஜமாவே சொல்லணும்னா. ஆனா அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பண்றத ஃபுல் ஹார்ட்டோட உட்காந்து பண்ணோம். அப்போ அதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான். அவங்க தான் இப்படி ஒரு ஏதாவது என்ன நான் சொன்னாலுமே உடனே பண்ணு, ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளவு நல்ல ஹஸ்பண்ட் பாருங்க, நீங்க சொன்னாலே ஒரு விஷயத்தை அதை அக்செப்ட் பண்ணி அவங்க எதுனாலும் அதை எதுவுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு புஷ் இருந்ததுனால தான் என்னால் அது நாங்கள் எங்களால் இவ்வளோ தூரம் வந்த வர முடிஞ்சிச்சு உண்மையாகவே. இல்லைன்னா இதை நினைச்சே பார்க்க முடியாது. ஸோ உங்கள் மகள் பிறந்த தருணத்திற்கு பிறகு தான் அந்த யோசனை வந்திருக்கு. ஏதாவது நிகழ்வுகள் அது சம்பவங்கள் காரணமாக உங்களுக்கு தோணியிருக்கும்ல, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பேசும்போது எங்க நம்ம இந்த விஷயத்த நான் பார்த்தேன், ஸோ இதனால நம்ம இதை ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்களா? எதுக்காக இந்த துறையை சூஸ் பண்ணீங்க பர்டிகுலரா? அதான் இப்போ நாங்கள் வந்து நிறைய அவளுக்கு டிசைன் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம். என்னோட பேர் என்ன? அவ பேர் அஷீரா. ஸோ எங்களோட எத்னிக் பிராண்ட் நேம் அஷீரான்னு வச்சிருக்கோம். நான் வந்து அவளுக்கு ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறது வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அப்போவே ஃபர்ஸ்ட் 9 இயர்ஸ் முன்னாடி, இப்போ வந்து அந்த மாம் அண்ட் டாட்டர் கான்செப்ட்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பட் அப்போ நாங்கள் தான் அதை ஃபர்ஸ்ட்டு நாங்கள் அந்த கான்செப்டை லான்ச் பண்ணோம். ஸோ அப்போது அதை பற்றி நிறைய மேக்சின்ஸ்லலாம் கூட எழுதுனாங்க, அது இப்படி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ சின்ன ஸ்டோருக்கு அவ்வளோ மேக்சின் ரைட்டப்ஸ்லாம் வர்றது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அது அந்த கான்செப்ட்ஸ், எங்களோட யூனிக் டிசைன்ஸ், எங்களோட யூனிக் கான்செப்ட்ஸ்னால அப்படி நிறைய ரைட்டப்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் எங்களுக்கு நிறையா கிளைண்ட் பேஸ் கிடச்சிது, நிறையா செலிப்ரிட்டி கிளைண்ட்ஸ் அப்போ இருந்தே எங்களுக்கு இருந்தாங்க எங்களோட யூனிக்னஸ்க்காக. ஸோ அதை வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பும் தானாகவே எங்களுக்கு ஒரு க்ரோத் பார்க்க பார்க்க எங்களுக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட், இன்னும் ஓகே இன்னும் பண்ணலாம், இன்னும் பண்ணலாம், அடுத்த பெரிய இடம் போகலாம் அப்படின்னு சொல்லி எதுவாங்க. நான் இப்போ இன்டர்வில் சொன்ன மாதிரி அந்த முக்கியமான பிரபலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஆச்சி மசாலாவோட ஓனர் சார் ஐசக் சார் தான். ஸோ அவருடைய பிரபலத்தன்மை அல்லது அவருடைய ஒரு மூத்த மருமகள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ப்ளே பண்ணிச்சா நெகட்டிவாக ப்ளே பண்ணிச்சா இந்த தொழில் துறைக்குள்ளே வரும்போது? ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அப்பா அவர் வந்து பெரிய இடத்து இப்படிலப்பா அதனால பண்ணுறாங்கப்பா, இல்லை அவங்க சுய முயற்சியால் அவங்க மேலே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி அதை ஃபேஸ் பண்ணீங்க அந்த தருணங்களை? அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா அவங்க ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி சொசைட்டியில். ஸோ
அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நம்ம இருக்கணுமே, அவங்களோட பிராண்ட் நேமுக்கு எந்த இதுலேயுமே அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6-7 இயர்ஸ் வரைக்குமே யாருக்குமே தெரியாது இது ஆச்சியோட ஸ்டோர்னு. ஏன்னா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு என்ன பயம்னா இதில் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவங்களுக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் நான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பேன். அதனால் இப்போ ஓகே, இப்போ வந்து இது ஒரு பெரிய ஒரு வெல் நோன் பிராண்டாக இருக்கிறப்போ அது அந்த பிராண்டோட நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற காட்சியோட ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு நிஜமாவே ஐ ஃபீல் ஹாப்பி. இப்போ கொஞ்சம் பொறுப்பும் கடமையும் கூடி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, ஏன்னா ஒரு ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிங்கிறப்போ அவங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க குவாலிட்டிக்கு, அவ்வளோ அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ப்ராஃபிட்ஸ்லாம் அவங்க கண்ணிலே இருக்காது, குவாலிட்டிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதே ஒரு அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ், இந்த பிராண்ட் நேமுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நானும் கொடுக்கணுன்றதுல எனக்கு அது ஐ வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். இப்போ நான் டயடம்குள்ளே வந்த உடனே நான் பார்க்கும்போது எனக்கு நிறைய ஆடை அலங்காரங்கள்லாம் பார்த்தேன். ஆனால் நானும் உங்களை போல ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன் அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய இப்படிலாம் ட்ரெஸ் இருக்காப்பா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த டயடம்க்கு இது போன்ற ஆடை அலங்காரங்களை செட் பண்ணணும் அல்லது இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ஆக்சுவலி? ஏன்னா இதெல்லாம் நான் வெளிநாட்டில் பார்த்துருக்கேன், டிவியில் பார்ப்போம், இங்கிலீஷ் படங்களில் பார்ப்போம். எப்படி இது இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்க? ஸோ இந்த யூனிக்காக கவுன்ஸை வந்து வெஸ்டர்ன் கவுன்ஸை இண்டியனைஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதை டிசைன் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்தது வந்து ஃபஸ்ட்டு டயடம் தான். ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்செப்ட் ஸ்டோரை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அதனால தான் நாங்கள் வந்து இப்போவும் கவுன்ஸ்க்கு நாங்கள் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங், எங்களோட ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம் எங்களோட பிராண்டுக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, நிறைய அந்த ஹாலிவுட் மூவிஸில் அப்படிலாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஒயிட் கவுன் ஆர் லைட் கலர் கவுன்ஸ் தான் அவங்க வேர் பண்ணுவாங்க வெஸ்டர்ன் பீப்புள். ஸோ அவங்க ஸ்கின் டோனுக்கு அது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும். ஸோ பட் நம்மளோட இந்தியன் இந்தியா இஸ் நோன் ஃபார் கலர்ஸ் தான். கண்டிப்பாக நம்மளோட சாரீஸில் உள்ள கலர்ஸ் எல்லாம் நீங்கள் உலகத்தில் வேறு எந்த கார்மெண்ட்ஸ்லேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட்டு ஒரு 3 கலர்ஸ் தான் அவங்க மோஸ்ட்லாக வேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அப்படி கிடையாது. ஸோ இந்த கலர்ஸில் நம்மளோட இந்தியனைஸ் ட்ரெடிஷ்னல் கலர்ஸ்னு இருக்குல்ல, இப்போ கல்யாண சாரினா ஒன்று ரெட் வாங்குவாங்க, இல்லை பிங்க் வாங்குவாங்க, இல்லை கோல்டு வாங்குவாங்க. ஸோ இந்த இந்தியன் கலர்ஸில் நாங்கள் அந்த வெஸ்டர்ன் கவுன்ஸை டிசைன் பண்ணி எடுத்து வந்தோம். ஸோ நிறைய அதில் இந்தியனைஸ் பண்ணி அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணி அந்த வெஸ்டர்ன் லுக்கும் இருக்கும், அதே மாதிரி இந்தியன்ஸ்க்கு அதை முகம் சுளிக்கிற மாதிரியோ பார்த்தாலே அது ஒரு ப்ளீஸிங்காகவும் இருக்கிற மாதிரி, ஃபேமிலிஸ்க்கு பிடிக்கிற மாதிரி. ஏன்னா இங்கே வந்து வெட்டிங் ஷாப்பிங் ஹோல் ஃபேமிலி வருவாங்க, ஒரு 20 பேர் வருவாங்க ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு. ஸோ அதில் எல்லாருக்கும் பிடிக்கணும், தாத்தா பாட்டி வரைக்கும் அவங்க அது ஓகே சொல்லணும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நாங்கள் எடுத்து அதெல்லாம் யோசிச்சு தான் அதுக்குள்ளேயே ப்ராசஸ் நுழைஞ்சிங்களா, அது அக்செப்ட் பண்ணுவாங்களா, மக்களை போய் ரீச் ஆகுமா, அதெல்லாம் ஃபஸ்ட்டே யோசிச்சிங்களா? சரி, நான் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால ஃபுல் டைம் நான் சேல்லையும் நான் நின்றுருக்கேன். ஸோ எனக்கு வந்து கஸ்டமர்ஸோட அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நான் என்னால் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆமாம், ஃபஸ்ட்டு ஸ்டோரில் நான் தான் சேல்ஸ் பர்சன், நான் தான் எல்லாமே நான் தான். ஸோ அப்போது எனக்கு வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க மைண்டில் என்ன இருக்கும், எல்லா கேர்ள்ஸ்க்குமே எப்படி நான் வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி தெரியணும், எல்லா ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இப்போவுமே நான் கடையில் நின்று சேல்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அப்போ தான் நம்மளால் அப் டு டேட் கிளைண்ட் ஸ்டடி பண்ண முடியும், மார்க்கெட்டில் என்ன பிடிக்குது அவங்களுக்கு அப்படின்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ரெக்யர்மெண்ட் வச்சு தான் நாங்கள் டிசைனே பண்ணுவோம். சும்மா ஒரு இது நல்லாயிருக்கு, இது இப்போ ஃபேஷனில் இது இருக்குன்றதுக்காக ஒரு திங்கை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணவே மாட்டோம். அது கிளைண்ட் பீப்புளுக்கு அது நல்லா இருக்குமா, கேர்ள்ஸ்க்கு அது நல்லா இருக்குமா, கிட்ஸுக்கு அது நல்லா இருக்குமான மட்டும்தான் அதை வந்து நாங்கள் எங்கள் ஸ்டோருக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம். நல்ல விஷயம், அதாவது ஒரு விஷயத்த தயாரிச்சுட்டு அதை திணிக்கிறதை விட மக்களுக்கு இது தேவையோ அதை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல விஷயமே நீங்கள் ப்ராசஸில் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் இந்த வெற்றியும் தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இறுதியாக இந்த செக்மெண்ட்டில் ஒரே ஒரு இறுதி ஒரு கேள்வி, நீங்கள் இவ்வளவு பயணங்கள் பட்டிருக்கீங்க, உங்கள் பயணங்களே நீங்கள் ஒரு சேல்ஸ் உமனாகவே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இந்த உயரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, இன்னுமே நீங்கள் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு உங்கள் கேரியரில் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப மெயினான விஷயம் வந்து எங்களோ என்னோட வெட்டிங் ட்ரெஸ் தான். நாங்கள் வந்து அவ்வளோ பே பண்ணோம் என்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸுக்கு. எஸ் சொல்லுங்கள், அதை அதை பற்றி சொல்லுங்கள். அவ்வளோ பே பண்ணி ரொம்ப இருக்கிறதுலே வேர்ஸ்டான, இது வரைக்கும் நான் கடையில் கூட அப்படி ஒரு மோசமான ட்ரெஸ் பார்த்ததே இல்லை. முக்கியமான ஒரு நிகழ்ச்சி உங்களோட திருமணம், நீங்கள் திருமணத்துக்கு நீங்கள் எப்படி இப்படி சூஸ் பண்ணுவீங்க? சரி, அதான் இங்கே வந்து நிறைய பேர் வந்து
they promise something but they deliver something else. கடைசியில் அது வந்து இப்போவுமே என்னோட வெட்டிங் பிக்சரை பார்த்தா எனக்கு கவலையா இருக்கும், இவ்வளோ பே பண்ணி நான் இப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பே பண்ணீங்க. அதை சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட 40+ இல்லை 10 இயர்ஸ் முன்னாடி 40,000 மேலே ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஆமாம். ஸோ அப்படி பே பண்ணிட்டு அதுவும் ஒரு பெரிய பயங்கரமாக ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க, அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு. கடைசியில் அது இப்போ நான் இப்போ நான் அதை பார்க்குறப்போ ஈவன் எங்கள் ஸ்டோரில் உள்ள நாங்கள் ஏதாவது ஷூட் பண்ணுறப்ப மாடல்ஸ்லாம் அந்த இடத்துக்கு எங்கள் வீட்டுக்கெலாம் வந்தாங்கன்னா அந்த பிக்சர் பார்த்து கேட்பாங்க, மேம் இது நிஜமாவே இது உங்கள் வெட்டிங் ட்ரெஸ்ஸா, எங்களுக்கெலாம் இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு நிற்கிறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு சாதாரணமாக இருந்து பார்த்தா பரவாயில்ல, ஒரு ஆடி நிறுவனத்தின் தலைவராக இருந்து பார்க்கும்போது நம்மளா இப்படி போட்டோம் இந்த போட்டோம் அப்படின்ட்டு அந்த டைம் வந்து எங்களை இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எஸ், உண்மையிலே இது மறக்க முடியாத தருணத்துக்கு ஒரு ஏத்த ஒரு நிகழ்வு தான் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் இப்போ நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க, நிறைய சொல்லும்போது நீங்கள் அடிக்கடி குறிப்பிட்ட ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கணவர் தான். ஸோ அடுத்த செக்மெண்ட் வந்து நல்லதொரு குடும்பம் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அந்த நபர் வந்து உங்கள் அப்பாவாக இருக்கலாம், அல்லது உங்கள் கணவராக இருக்கலாம், அல்லது உங்கள் தம்பிகளாக கூட இருக்கலாம். நீங்கள் யாருன்னு கெஸ் பண்ணுறீங்களா? ஹஸ்பண்ட் தானா? கரெக்டாக சொல்லிட்டீங்க, வேற யாரும் இல்லை, நன்னதர் தான் அஸ்வின் சார் தான். அஸ்வின் சார் வாங்க. ஸோ சாரை நாங்கள் சர்ப்ரைசிங்காக கூப்பிட்டுருந்தோம். எப்போ தெரியும் உங்களுக்கு? ஸோ மேம் நம்ம ஃபஸ்ட் செக்மெண்ட் வந்து நல்லபடியாக முடிச்சிட்டோம். செகண்ட் செக்மெண்ட்டில் முக்கியமான ஒரு நபர் நுழைஞ்சிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் செக்மெண்ட் நுழைஞ்சிடலாம். நல்லதொரு குடும்பம். இந்த செக்மெண்ட்ல வந்து அஸ்வின் பாண்டியன் சார்ட் வந்து நான் வந்து துவங்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல முக்கியமான விஷயம் தான் பேசிட்டீங்க. நான் அதுல முக்கியமான சில விஷயங்களை சார்ட் வந்து வாங்கினா நிறைய விஷயங்கள் இன்னும் என்கேஜிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக துவங்குறேன். சார் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? சார் அரேஞ்ச் மேரேஜ் தான். நீங்க முத முதல்ல மேமை பார்த்த தருணம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஓகே கண்டிப்பாக நமக்கு செட் ஆவாங்க, மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்களா? ஓகே அடுத்த ஒரு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்களா? அப்படின்னா ஒரு மாதிரி கேஷுவலாக பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு துணிக்கடையில் தான். அதுவும் துணிக்கடையில் தானா? ஓகே. அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் இந்த ஆர்எம்கேவி இருந்தது. ஸோ அதில் வந்து அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணுற போகிற மாதிரி நாங்களும் பர்ச்சேஸ் பண்ண போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணிட்டு போனோம். பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் எனக்கு ஒன்றே ஒன்று தான் பார்த்தேன், இவ்வளோ பார்த்தேன், அதோட ஃபர்ஸ்ட் டிசைடட். ஓகே. அவங்கள்ட்ட ஏதாவது பேசுனீங்களா, ஏதாவது பேசணும்னு கேட்டிங்களா? இல்லை அந்த அந்த சிச்சுவேஷன் எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம், அது ஓகேனா அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டெப்புக்கு அது போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் அது அடுத்த இது வந்து வீட்டுக்கு போய் பேசுகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பண்ணி கொடுத்தேன். மேம் பார்த்த உடனே ஓகே கண்டிப்பாக ஷைனி சென்டர்லாம் நம்ம ஓகே சொல்லுவாங்க, அது சிக்கல் இருக்கா அப்படின்னே முடிவு பண்ணிட்டீங்களா, இல்லை என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியும் யோசிச்சிங்களா? அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது, அவளுக்கு அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே பார்த்துட்டு இருந்தேன். லக்கியாக அவளுக்கும் பிடிச்சிருச்சு. என்ன நினச்சிட்டு இப்போ மேம்கிட்டே நான் ஒரு சில கேஸ்லாம் கேட்டுறேன். மேம் நீங்கள் சொல்லுங்கள், சார் வந்து பார்த்த உடனே பிடிச்சிருச்சுன்னு வழக்கம் போல் பாய்ஸ் போலவே வெளிப்படையாக, பாய்ஸ் எப்பவுமே வெளிப்படையாக பேசுவாங்க, வெளிப்படையாக சொல்லிட்டாரு. நீங்கள் சொல்லுங்கள், சாரை பார்த்த உடனே பிடிச்சிருச்சா? நிஜமாவே அவங்களை பார்த்தோன்னு பிடிச்சிருந்துச்சு. நானும் வேற யாரையுமே ஃபஸ்ட்டு நாங்கள் நேரில் மீட் பண்ணுற அளவுக்கு போகல, இவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ நான் அதை ரொம்ப ப்ரே பண்ணுவேன், எனக்கு இப்படி நிறைய பார்க்கலாம் கூடாது, வேற யாரையும் யாராவது ஒருத்தர் தான் நான் பார்க்குறேன், நான் அவங்க தான் இருக்கணும் உங்க யாருன்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி இவங்களை ரொம்ப நான் மற்றபடி ஃபேமிலிஸ்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பார்க்குற ஸ்டேஜுக்கு எங்கள் வீட்டில் கூப்பிட்டு போனாங்க. ஓகே. ஸோ அதனால எனக்கு வேற எதுவும் ரிசர்வேஷன் இல்லை. இல்லை நீங்கள் போகும்போதே ஒரு மைண்ட் செட்டில் சில பேர் போவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பெண் பார்க்குறாங்க மாப்பிள்ளையை பார்க்குறாங்க மைண்ட் செட்டில் போவாங்க. நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் போய் இருந்தீங்க அந்த தருணத்தில்? கண்டிப்பாக செட் ஆயிடணும்ன்ட்டு போகலாம், நான் ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு போகிறப்போ. ஒரு பயம் இருந்துச்சு? பயம் இருந்துச்சு, கேஷுவலாலாம் போவேன். ஏன்னா அது லைக் ஒன் டைம்ல எனக்கு எல்லாருக்குமே அது ஒரு கண்டிப்பா இதுதான். ஆனா அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் தெரியல, ஏதோ நமக்கு ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அப்படி இல்லை, ஏதோ ஓகே நமக்கு
சில பேரை பார்த்தா தெரியும்ல நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆவாங்க அதான்ப்பா கண்டவுடன் காதல் அப்படிங்கிறது தான் அதுல இருந்து தெரிய வருது. சார் இப்போ மேமோட டிராவலை பத்தி நாங்கள் நிறைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல பேசியிருந்தோம், நீங்க ஷோல கூட பாப்பீங்க, அதுல நிறைய இடத்துல உங்களை மென்ஷன் பண்றாங்க. சார் வந்து கூட இருந்தாங்க, என் ஹஸ்பண்ட் தான் கூட இருந்து நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, உங்களை மேம் எந்த இடத்துலலாம் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க? ஏன்னா இப்போ அவங்க இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஆளுமை திறன் கண்டிப்பாக காரணமாக இருக்கும். உங்களுடைய ஹெல்ப் இருக்கு, பட் அவங்களுடைய தனிப்பட்ட ஆளுமை திறன் இருக்கு. ஷைனி மேமோட இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ வரைக்கும் நானுமே கூட என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா அவங்களோட எந்த ஹேபிட்டை நீங்கள் சொல்லுவீங்க? ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லான ஒரு பர்சன், எதனாலும் ஒரு ப்ரே பண்ணிட்டு தான் செய்யணுன்ற ஒரு 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 விஷயத்த பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாள். இப்போ அதாவது இப்போ நம்ம இந்த ஒரு விஷயத்த செய்ய போகிறோம், நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தால் அதை கடவுளை முத ஃபஸ்ட் அதாவது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கடவுள்கிட்ட கொடுத்துட்டு அது மூலமாக இதை எடுத்துகிட்டு வரணுன்றதில் ரொம்ப தீர்க்கமான ஆள். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஃபேக்ட் எங்களோட ஒவ்வொரு ஸ்டோராக இருக்கட்டும், ஒவ்வொரு எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு ப்ரேயர்ஃபுல்லாக அதை அணுகிறது வந்து, அதாவது நம்ம வந்து நமக்கு எப்போதுமே ஒரு பயம் இருக்கட்டும் இருக்கும் எப்படின்னா இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி, பட் ஆனால் இவை இப்படி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நமக்கும் ஒரு தம்பிக்கை கடவுளை மையப்படுத்தி செய்யும்போது கண்டிப்பா நல்லபடியா வரும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை தான் சார் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் சார் வந்து ஓப்பனா சொல்லியிருக்காரு. சார் திருமணமாக எத்தனை வருஷம் சார் ஆச்சு? 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா ஓப்பனா சொல்லட்டுமா, ஓப்பனா சொல்லட்டுமா, உண்மையிலேயே ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனா கப்பல் மாதிரி தான் இருக்கீங்க. எப்படி வந்து ஆக்சுவலி நீங்க வந்து ரெண்டு பேருமே நான் சொல்றேன், எப்படி வந்து நீங்க பிசிக்கலா ஃபிட்னஸா இருக்கீங்க? ஏன்னா மேம் வந்து நான் உங்களை பத்தி விசாரிக்கும் போது நிறைய விஷயங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது மூணு குழந்தைகளுக்கு தாயின்னு சொன்னாங்க. சத்தியமா நான் நம்பல, எப்படி ரெண்டு பேருமே பிசிக்கலா நீங்க ஃபிட்னஸா இருக்கீங்க? அது ஆக்சுவலா எங்க அப்பாட்டம் தான் வந்தது எனக்கு இந்த ஃபிட்னஸ்லாம். எங்க அப்பா வந்து பயங்கரமா அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 1 or 2 hours வந்து அவங்களோட ஹெல்த்துக்காக செலவு பண்ணுறாள். ஆரம்பத்தில் சரியா எல்லாருக்கும் ஃபஸ்ட் டே இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்லாம் தோணாது, பட் அவங்க அப்படியே குத்திக்கிட்டே இருப்பாங்க, நீ போய் பண்ணணும் ஏதாவது ஒன்று உன்னோட ஹெல்த்துக்காக பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இங்கே ஷைனியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதே ஒரு ஃபிட்டாக வலிக்கு எங்கள் அப்பாவோட அப்படியே ஒத்து போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே மைண்ட் செட்டில் இருப்பாங்க. வேற வழி இல்லாம நானும் அதுலயே ஃபாலோ ஆரம்பிச்சேன். சோ அவங்களாலதான் நீங்க அதை ஃபாலோ பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா. ஓகே, சோ ஃபிட்னஸ் கூட நீங்க அவங்க வந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயமா நீங்க எடுத்துலாம். அதனால ரெண்டு பேருக்குமே ஒரு ரொட்டீன் வச்சிருப்போம் ஃபிட்னஸ்க்குன்னு. ஏதாவது நான் ரொம்ப எல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டேன், ஒரு 30 minutes வாக் பண்ணேன் எங்க வீட்டு மொட்டை மாடியிலேயே. ஓகே, ஒரு 15 minutes கீழே ஒரு சின்ன ஒரு ஜிம்னா ஒரு 2-3 எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணிருப்பேன், அதுல ஒரு 15 minutes ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவ்வளவுதான். அதனாலே எனக்கு பயம், ஐயோ திரும்ப அப்படி ஆயிருவோமோ அப்படின்னு பயத்திலேயே. ஆக்சுவலா இவங்க வீட்டுல வந்து ஒரு போட்டோ ஒன்று உண்டு, பயங்கர குண்டா இருப்பாங்க. மஸ்ட் பி ஒரு 80-85 பாத்தீங்களா, கோவப்படுறாங்க. ஆக்சுவலா அவ்வளவு குண்டா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அந்த ஒரு போட்டோ மட்டும்தான் அவளோட அந்த ஏஜ்ல குண்டா இருந்த போட்டோன்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா அது செவத்துல மாட்டிருக்கனால அது அவளால டிஸ்ட்ராய் பண்ண முடியல. மத்த எல்லாத்தையும் அவ எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணி வச்சிருப்பாங்க. எவிடன்ஸே இல்லாம டிஸ்போஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, அதை நீங்க ஃபர்ஸ்ட் பாத்துருக்கீங்களா சார்? பார்த்த உடனே என்னப்பா ஷைனிங் இல்ல. ஆக்சுவலா அந்த போட்டோ வந்து அவங்களோட தாத்தா வீட்டுல இருக்கும். கல்யாணம்லாம் ஆகி முடிச்சு அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீட்டுக்கு போகும்போதுதான் பார்த்தேன். ஒரு ஷாக் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் இப்போ மேம் வந்து அவங்களோட டிராவலே வந்து ஒரு லாங் டிராவலா இருந்தது. எப்படி சின்ன இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அவங்களோட ஐடியாஸை நீங்க ஹெல்ப் பண்ண வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நீங்க மேமோட டிராவலை பார்த்ததுல ரொம்ப ஒரு வியப்பா தான் இருக்கு ஷைனி, நீ இந்த எட்ஜுக்கு வந்திருக்கிறேன்னு நீங்க நினைக்கக்கூடிய தருணம் இது? எதை பார்த்து நீங்கள் வியந்திருக்கீங்க மேமோட ட்ராவல்? மற்றவங்க செய்கிறதுல இவளுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஷி ஆல்வேஸ் வாண்ட்ஸ் டு பி வெரி டிஃப்ரெண்ட். அதாவது அதை நாங்கள் இந்த டயம்ன்ற கான்செப்டை உருவாக்கும் போது கூட அந்த அவள் சொன்னது மாதிரி அந்த ஒரு கவுன்ஸு வெஸ்டர்ன் கவுன்ஸை இந்தியனைஸ் பண்ணி ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணுன்ற ஒரு விஷனில் ஷி கேம் அப். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு இனிஷியலாக நாங்களும் ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கும் போது திங்ஸை வாங்கி வச்சுருப்போம் விற்றுப்போம், பட் ஆனால் அந்த ஜேர்னி வந்து அடுத்த லெவல் போகும்போது இப்படி ஒரு தீர்க்கமான ஒரு ஐடியாலஜியோட போராடுறது. எஸ், ஸோ அது அப்படி ஒரு ஐடியாலஜியில் பில்ட் பண்ணும்போது இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு அமைஞ்சுது.
மேம் வந்து ஓப்பனிங் செக்மெண்ட்ல எங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தாங்க. நான் வந்து மேம் அவட நிறைய இன்டர்வியூஸ் பார்த்துருக்கேன், அவங்க பேசுகிற பேச்செலாம் வந்து ரொம்ப சோஷியலான ஒரு ஆள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப அமைதியான பொண்ணுங்க, ரொம்ப சாந்தமான பொண்ணுங்கன்னு. நாங்க ஆனா நீங்க சொல்லுங்க மேம் ரொம்ப சாந்தமான பொண்ணுங்கன்னா வீட்டுக்குள்ள அப்படி ஒன்றும் தெரியல. நீங்க பார்த்துட்டு சொல்றத பார்த்தா ஏதோ உள்ளுக்குள்ள இருக்கு போல இருக்கு. ஒரு சில டேலண்ட்ஸ் இருந்தது, நல்லா அழகா ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணுவா, ரொம்ப டிஃபரெண்டா ட்ரெஸ் பண்ணுவா. அவளோட சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். நம்ம எல்லாம் அது அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் தேடவும் மாட்டோம், அப்படி ஒரு நம்ம கண்ணிலே படாது அதெல்லாம். ஆனா இவ கண்ணில அது ஈஸியா பட்டுரும். அதுமே ஒரு ஏதாவது இந்த இந்த ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் ஏதாவது எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிட்டு துணி வாங்கி கொடுக்குறாங்கன்னா அவளோட சாரி மட்டும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா சார் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுடைய சாந்தமான பொண்ணா இல்லை ஆட்டம் போடுற பொண்ணா தான் கேட்டேன். அவர் அப்போ கூட என்ன சொல்லுவார் பார்த்தீங்களா, உங்களோட யூனிக்னஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ திருப்பி டாபிக்குள்ளே வரேன், வீட்டுக்குள்ளே பிள்ளைங்கள்ட்டலாம் எப்படி நடந்துப்பாங்க மேம், ரொம்ப கோவப்படுவாங்களா இல்லை ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களா? ஏன்னா மூணு குழந்தைங்க சமாளிக்கிறது கஷ்டம். ஆக்சுவலாக இவன் வந்து நல்லா அழகாக இந்த ஃபேமிலி லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுவார். எப்படின்னா கடையிலையும் இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் ஆனால் வீட்லேயும் நிறைய நேரம் இருக்கிற மாதிரி கிட்ஸ், அதாவது இப்போ நானும் வந்து நிறைய வேலைகள் வந்து நமக்கு ஃபோனில் அமைகிறதுனால நிறைய நேரம் ஃபோன்லேயும் தான் நோண்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இவளுக்கும் அப்படி தான் இருக்கும், பட் ஆனால் அதை ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணுவார். பிள்ளைங்களோட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 ஹவர்ஸ் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி பேசி மூணு பிள்ளைங்களை மேய்ச்சி கட்டுறது பெரிய விஷயம். கண்டிப்பா பெரிய விஷயம் தான். ஸோ அதையும் அழகா பேலன்ஸ் பண்ணி செய்வா. மேம் நீங்க சொல்லுங்க, இப்ப சார் வந்து உங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டுமே சொல்லல, உங்க எல்லா இடத்துலயுமே யூனிக்னஸ் தான் பத்தி பேசிட்டு இருக்காரு. மேபி அதுதான் உண்மையா இருக்கிறதுனாலதான் சார் சொல்றாங்க. நீங்க டிஃபிகல்டிஸ் வரும், நம்ம மூணு குழந்தைங்க இருக்கு, இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காச்சு? ஒரு ஒரு க்ரோத் போறப்போ ஒரு பிரமிப்பா தான் இருக்கும், எப்படி நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். ஒரு 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 ஸ்டோர் எடுக்கிறப்ப இப்போ ஃபர்ஸ்ட் நாங்க இதுன்னு வெஸ்டர்ன் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் லெஹெங்காஸ்னு அதுக்கு ஒரு ஹோல் ரேஞ்ச் கொண்டு வந்தோம், அப்புறம் சாரீஸ் இப்ப லான்ச் பண்ணியிருக்கோம், அது ஒரு செப்பரேட் ஃப்ளோர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சாரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம சென்னையில் கேட்கவே வேணாம் இருக்கும் அதுவும். அதனால் இவங்க கூடலாம் நம்ம காம்பீட் பண்ண முடியுமா அப்படின்னா, நம்ம எவ்வளோ யூனிக்காக இருக்கணும், எவ்வளோ நம்ம குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ தூரம் அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஃபியர், அந்த ஒரு அந்த பிரமிப்பு எப்போவுமே இருக்கும். அதனால தான் மேபி நாங்கள் இன்னும் நாங்கள் பெட்டர் ஆகணும், இன்னும் பெட்டர் ஆகணும், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கணும், யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணி வரோம் பண்ணுறோம்னா. நீங்கள் குழந்தைங்களையும் பார்த்துக்கணுங்கிறது உங்களுக்கு தடையா இல்லையான்னு நான் கேட்குறேன், ஸ்ட்ரகிளா இல்லையான்னு கேட்குறேன். அதை பார்த்துக்க மேனேஜ் பண்ண முடியுது, ஏன்னா சார் சொல்றாரு மேனேஜ் பண்ணுறீங்கன்றது சேலஞ்ச் தான். பட் அதுதானே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அவங்க தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இதுதான் செகண்டரி, அது அதுதான் ப்ரைமரி, எல்லாருக்குமே ஃபேமிலி தான் ப்ரைமரி. ஸோ அதுதான், அதை சுற்றி தான் மற்றது ரிவால்வ் ஆகணுமே தவிர பிஸ்னஸை சுற்றி ஃபேமிலி ரிவால்வ் ஆகக்கூடாது, ஃபேமிலி சுற்றி தான் மற்றது ரிவால்வ் ஆகும். சார் இப்போ மேம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கும் போது எங்களுக்கு என்ன அவங்கக்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சுன்னா, அவங்களுடைய குழந்தைத்தனத்தையும் குடும்பத்தனத்தை பற்றி கேட்க தோணுச்சு. இப்போ உங்கள்கிட்ட அதை கேட்டால் கரெக்டாக இருக்கும், ஆஃப்டர் மேரேஜ் மேம் பண்ண ஒரு குழந்தைத்தனமான விஷயத்த பண்ணாங்கப்பா, இதனா ஐயோ ஷைனி தான் பண்ணிச்சான்னு நம்பவே முடியல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் இது, மேம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க. அது குறைய சொல்லக்கூடாது. ஏன்னா கிட்ஸோட போயிருக்கும் போதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஞாபகத்துல அவங்களுக்கு ஏதோ சாப்பாடு கொடுத்தா அந்த வேஸ்ட் எல்லாம் கொண்டு குப்பை தொட்டியில் போடும்போது ஃப்ளைட்டுக்காக வச்சிருந்த போர்டிங் பஸ்ஸையும் தூக்க சேர்த்து தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி அப்புறம் எப்படியோ அது எப்படியோ அதை சமாளிச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். பட் அது ஒரு பெரிய அதான் ஃபைனலாக போட் பண்ணுறப்ப செக் பண்ணுவாங்கல்ல போர்டிங் பாஸ், அப்போ தான் நான் தேடுறேன் இல்லை, அப்போ எனக்கு உடனே ஆனால் ஞாபகம் வந்துருச்சு, நான் அங்கே தான் கண்டிப்பாக போட்டிருப்பேன். பட் ஆனால் பாவம் கிட்ஸோட இருந்தனால பரவாயில்ல. நீங்கள் நிறைய ட்ராவலில் கூடவே இருந்திருக்கிறாரு, உங்களுக்கு அஸ்வின் பாண்டியன்னா இதுதான் எனக்கு மனசில் டக்குன்னு, இதுதான் ஃபஸ்ட்டு வார்த்தை ஃபஸ்ட்டு வரி வரும்னா உங்களுக்கு எதை வந்து சாரை பற்றி பிடிச்ச இருக்கணும்? ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், அவங்க பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர். அந்த விஷயத்தில்
அதுல வந்து நான் வந்து அவங்கள பார்த்து தான் நிறைய கத்துட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்ட் அந்த விஷயத்துல அவங்கள பார்த்து நான் நிறைய கத்துருக்கேன். அப்படியே ஒருத்தங்க கூட இருக்கிறப்ப எப்படியோ நம்மளும் அதுக்கு கீப் அப் பண்ணணும். நமக்குள்ளே இப்போ ஃபிட்னஸும் சரி எதுவும் சரி எங்களுக்குள்ளே உங்களை விட நான் ஒழியணும் என்ன ஒழியணும் அப்படின்னு ஒரு ஃபிட்னஸ் எல்லாத்துலேயுமே ஒரு அவர் கிட்ட இருக்கிற குறும்புத்தனங்கள் அல்லது குழந்தைத்தனமான விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னா இவர் இதை பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவீங்க? என்னோட டாட்டர் ப்ரெக்னென்ட் வந்தப்போ எப்போவுமே செகண்ட் தேர்ட்லாம் நமக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நமக்கே பயமா இருக்கும், ஒரு ஸ்கேன்னா கூட ஐயோ எல்லாரும் கூட வரணும் அப்படின்ட்டு இருக்கும். அதனால இவங்கள கூட்டிட்டு ஸ்கேனுக்கு இன்னொரு பக்கத்து ஊருக்கு போயிருந்தோம், தூத்துக்குடி போயிருந்தோம் திருநெல்வேலியிலேருந்து. அப்ப நானும் ஓகே எனக்காக தான் இவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சா அங்க அவங்க ஃப்ரெண்ட வர சொல்லிட்டு வெளியே அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ பயங்கர கோவம் வந்துச்சு, என்னடா இப்படி இருக்காங்க. இவங்க ப்ரெக்னென்சின்னு போயிட்டா செவன்த் மந்த் போயிட்டா ஆல்மோஸ்ட் நான் எவ்ரி டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இருந்தேன். ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் வந்த மாதிரியும் நான் அன்னைக்கு தான் போன மாதிரி பேசுறேன். சார் மேம்க்கு நீங்க வச்சிருக்கிற பட்ட பேரை இப்போ ரிவீல் பண்ணணும், ஏதாவது வச்சிருக்கீங்களா மேம்க்கு நிக் நேம்? உங்களுக்கு அதான் மைலோ ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த மைலோ. உங்க மொபைல் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் நாம வந்து மக்களுக்கு காட்டுற மாதிரியான ஒரு செக்மெண்ட். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், லாஸ்ட் செல்ஃபி தம்பியோட வெட்டிங்ல எடுத்தது. ஓகே, சாரோட எடுத்தது. லாஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் என்ன எடுத்திருக்கீங்க? என்ன போட்டோ அது, எதுக்காக ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கீங்க? இன்ஸ்டால இருந்து எடுத்திருக்கீங்க நினைக்கிறேன். ஓகே, இது வந்து சாரீஸ் நாங்க இப்ப லான்ச் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கு. சோ ஓகே, அடுத்த போட்டோ ஷூட் இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். வாட்ஸ்அப் டிபி எங்களுக்கு காமிங்க. ஓகே, எந்த லொகேஷன் அது? ஆக்சுவலி ரொம்ப டால் மாதிரி நிக்கிறீங்க, எந்த லொகேஷன்? லாஸ்ட் வீக் ஒரு வெட்டிங் போயிருந்தோம், ஒரு ஃபேமிலி வெட்டிங்க்கு. ஸோ இது பெங்களூர்ல ஒரு ஹோட்டல்ல இருக்கு. மேம் ஃபேவரட்டான ஒரு செல்ஃபி எது? ஸோ இது வச்சிருந்த ஒரு பேர்ட், இது பஞ்சவர்ண கிளி மாதிரி இருக்கு. இது ஒரு சன் பாராகிட். ஓ அப்படியா, சரி. ரொம்ப சின்ன பேபில இருந்தே நாங்க ஹாட்ச் ஆனதுல இருந்தே. ஓ, கிளி வளர்த்திருக்கீங்க நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுமோ திருப்பி. முக்கியமான ஒரு பிரபலரோட நீங்க எடுத்த ஒரு போட்டோ. அதான் நான் சொன்ன மாதிரி நாங்க ரொம்ப சோசியலைஸ் எல்லாம் பண்ண மாட்டோம், சோ வேற செலிபிரிட்டிஸோட எல்லாம் எடுத்து. சோ எங்க அப்பா முக்கியமான செலிபிரிட்டிங்க அவரு, தமிழ்நாட்டினுடைய ஐசக் சார். ஐசக் சாரோட எடுத்த போட்டோ தான். எப்ப என்ன தருணம் மேம் அது, அதை ஷேர் பண்ண முடியுமா? லாஸ்ட் கிறிஸ்மஸோட எடுத்த ஃபேமிலி. கடைசியா நீங்க கூகுள்ல என்ன பத்தி சர்ச் பண்ணீங்க? சோ லாஸ்ட் கூகுள் சர்ச் என்ன? லாஸ்ட் கூகுள் சர்ச் ஹவ் டு மேக் ஃப்ரைட் ஐஸ்கிரீம் னு சர்ச் பண்ணிருந்தேன். என்ன திடீர்னு அது மேல ஒரு ஆர்வம்? பசங்க கேட்டுட்டே இருந்தாங்க, அதனால சரி பண்ணலாம்னு எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, சிறப்பு. ஃபேவரட் பிக்சரா இருக்கணும், ஆனா நீங்க இருக்க கூடாது. என்ன போட்டோ அது? ஓகே, இது வந்து என்னோட ரெண்டு பிரதர்ஸ். சோ அவங்களும் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க என் தம்பியோட. ஸோ நம்ம இதெல்லாம் அவங்க, என் தம்பி அவன் இப்போதான் டுவெல்த் முடிச்சான், ஸோ அவன் என்னெல்லாம் பண்ணக்கூடாது இது பார்க்காத அது பார்க்காத சொன்னா எல்லாத்தையும் இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவன் போயிடுவான். சிறப்பு. லாஸ்ட் இன்ஸ்டா பிக்சர் என்னமா போட்டீங்க? டைம்ஸ் பவர் உமன் ஆஃப் 2021 சொல்லி ஒரு அவார்ட் கிடைச்சது. ஸோ ஃபேஷன் டிசைனிங் கிரியேட்டிவ் ஆர்ட் கேட்டகரியில எனக்கு டயடம் கால் கிடைச்சது. வாழ்த்துக்கள் மேம். ஃபேவரட்டான ஒரு ஃபேமிலி பிக்சர்? இது எங்களோட ஃபேமிலி பிக்சர், இதுவும் போன கிறிஸ்மஸ் அப்போ எடுத்தது. ஸோ இந்த என்னோட கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க இந்த ட்ரீ டெக்கரேட் பண்ணுறது, அந்த இதை டெக்கரேட் பண்ணுறது இதெல்லாம். ஸோ மேம் நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அதையும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க மக்களுக்கு. இது ஐஃபோன் 12 ப்ரோ. ஓகே, நீங்கள் வாங்கினதா சார் தான் ப்ரெசென்ட் பண்ணாரா? சார் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அடுத்த செக்மெண்ட்குள்ளே போயிடலாம். சிங்கப்பெண்ணை பெண்ணியம், பெண்கள் சார்ந்து பேசக்கூடியது அப்படிங்கிறது இப்போ நிறைய உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேச துவங்கி இருக்கிறாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முக்கியமான பெண் ஆளுமையாக இருக்கிறதுனால கேட்குறேன், பெண்ணியம் அப்படின்னா நீங்கள் என்ன வரையறை செய்வீங்க? ரொம்ப லைக்
பெண்ணியம்ன்ற பேர்ல வந்து வேற ஏதோ வந்து அவங்க ஃபெமினிசம்னு நினைச்சுக்கிறாங்க. நான் மென் பண்ற எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், அதுதான் ஃபெமினிசம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. மென்னுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, விமென்க்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. சில ஸ்ட்ரென்த்ஸ் விமென்க்கு இருக்கு, சில ஸ்ட்ரென்த்ஸ் மென்னுக்கு இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம அதுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளை சேஃபா நம்மளை இருந்துட்டு நம்ம நம்மளோட பெஸ்டா நம்மளோட லைஃப்ல நம்ம இருக்கிறதான் உண்மையான பெண்ணியம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு டெஃபினேஷன் நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அவங்க பர்டிகுலராக உமன், பெண்கள் இந்த துறைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? முதல்ல இதை செய்யுங்க, அப்புறமா இந்த துறைக்கு நீங்கள் வரலாம் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு டைரெக்டாக நான் வந்து டிசைனிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முடிச்சுட்டு வராங்க. பட் அவங்க வந்து அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நாம் இருக்கணும், ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நம்ம எல்லா ஒர்க்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுலாம் யாருக்கும் இல்லை. டைரெக்டாக நான் வந்து போய் நான் மேலே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. எந்த ஃபீல்டுமே இருக்கட்டும், அவங்க வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அவங்க அதில் அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவங்க ஸ்டடி பண்ணி வந்தால் தான் அதில் அவங்க வந்து வின் பண்ண முடியும். நிறையா இந்த ஜென்ரேஷனில் வந்து அந்த பேஷன்ஸே நான் இல்லைன்னு நான் பேஷனோட இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு திங் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த துறையில் நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. நிறைய சவால்களை ஃபேஸ் பண்ணும்போது போதும் பா இந்த துறை விட்டு போயிடலாம் அப்படின்னு எனக்காச்சும் நினச்சிருக்கீங்களா? நினச்சிருந்தீங்கன்னா எப்படி திரும்பி மீண்டு வந்தீங்க? கண்டிப்பாக நினச்சிருக்கேன். நினச்சிருக்கீங்க? ரெண்டு மூணு சிச்சுவேஷனில் கூட நினச்சிருக்கேன். முக்கியமாக இந்த கோவிட் இந்த டைம் கூட எங்களுக்கு அது ரொம்ப ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ எங்களுக்கு ரொம்ப பெரிய ஹிட். ஏன்னா அப்போதான் நாங்கள் இந்த ஸ்டோர் லான்ச் பண்ணியிருந்தோம். லான்ச் பண்ண உடனே எங்களுக்கு லாக்டவுன்றதுனால இதை எங்களுக்கு சர்வைவ் பண்ண முடியுமா அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஸ்டில் அதுலேயும் நாங்கள் திரும்ப ஒரு ஃப்ளோர் எடுத்து ஃபுல்லு சாரீஸ் லான்ச் பண்ணி நாங்கள் க்ரோ ஆகிருக்கிறது வந்து நிஜமாவே மீண்டு வருவதற்கான அந்த உந்துதல் எது கொடுத்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறேன்? ஏன்னா இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னா இயல்பாகவே ஒரு நார்மலாக ஒரு தொழில் செய்கிறவர் கூட யோசிப்பாங்க, பட் உமனாக இருந்துட்டு அதை எடுத்து செய்யணும் அப்படிங்கிறத உந்துதலை யார் கொடுத்தாங்க? எப்படி இதை வந்துச்சு? இதை பண்ணணும்னு நினைக்கிறப்ப நான் சொன்ன மாதிரி நிஜமா இவங்க தான் விட மாட்டாங்க, இல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட புஷ் அதில் எனக்கு அதுதான் என்ன வளர்த்துருக்கு. உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு அல்லது கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஹாபிஸ் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, ஏதாவது சொல்ல முடியுமா? பிஃபோர் வெட்டிங் நான் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவேன். ஓகே. அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அது டைம் கிடையாது. இப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவர்னு பார்த்தா என்னோட கிட்ஸ் தான். அது என்னோட கடைசி சன்னா ரொம்ப ஒவ்வொருத்தருமே ரொம்ப அவங்கவுங்க பசங்க பேர்லாம் கொஞ்சம் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறோம். அஷிதா, ஷான், எலைஜா. ஓகே. ஸோ அவங்களுக்குள்ளேயே எப்போதும் நல்லா விளையாண்டுட்டு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருப்பாங்க. அது கடைசி பையனை நாங்கள் ஜோக்கர் தான் போவோம், அவ்வளோ என்டர்டெயின் பண்ணுவோம். ஓகே. ஸோ அவன் தான் என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்ட். சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற செக்மெண்ட்காக நான் கேட்குறேன். நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, தமிழ்நாட்டிலயா இருக்கட்டும், இந்தியாவிலயா இருக்கட்டும், வேர்ல்ட் லெவல்லையா இருக்கட்டும். இந்த பெண்ணை வந்து நான் ஒரு முன்னுதாரணமா வச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க யாரும் நினைச்சிருக்கிறீங்களா? அரசியல்வாதியா இருக்கலாம், ஒரு எழுத்தாளரா இருக்கலாம், நடிகையா இருக்கலாம், யாராவது ஒரு பெண்ணை நீங்க குறிப்பிட விரும்புறீங்களா? ரோல் மாடல்ன்றப்போ நம்ம கூட இருக்கிறவங்க அவங்க தான் நம்ம நிறையவே பயன்படுத்துவாங்க நிறைய. எஸ். சோ அந்த விஷயத்துல என்னோட பாட்டி, எங்க அம்மா, அதே மாதிரி இவங்களோட அம்மா வெட்டிங்க்கு அப்புறம் நான் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இவங்க எல்லாரையுமே நான் எப்பவுமே நினைப்பேன். ஸோ என்னோட அத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப போல்டு, ரொம்ப தைரியமா இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னோட பாட்டியும் அதே தான், அந்த எதுனாலும் அப்படியே தைரியமா நிற்பாங்க. ஸோ அந்த விஷயத்துல ஸோ அது வந்து ஏதோ ஒரு வகையில கண்டுபிடிக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியில இருக்கிறவங்களும் சொல்லுவாங்க, பட் உண்மையில நீங்க சொன்ன மாதிரி உடன் பயணிக்கிறவங்க தான் நம்மளை வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து உந்தி தள்ளுவாங்க. ஸோ பெண்ணியம் சிங்கப்பெண்ணை செக்மெண்ட் ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்கிறீங்க. ஸோ தலைவர் தர்பாரோட ஃபைனல் செக்மெண்ட்குள்ளே வந்துட்டோம் நம்ம. தட் இஸ் ராபிட் ஃபயர். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த நபரில் யாருக்கு உடை அலங்காரம் செய்ய உங்களுக்கு ஆசை? அஜித், விஜய். ஏன்? ரொம்ப சிறப்பு. நயன்தாரா, சமந்தா? உங்க துறையில யார முந்தணும் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்க முன்மாதிரி யார வச்சிருக்கீங்க? இந்த ஃபீல்ட்லன்னு பார்த்தா க்ளோதிங் பிராண்ட்ன்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஜாரா பிராண்ட். ஒரு வெஸ்டர்ன் பிராண்ட் தான், பட் அவங்களோட வே ஆஃப் க்ளோதிங், அவங்களோட யூனிக்னஸ், அது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு இந்தியன் பிராண்ட் இருக்கணும், ஒரு மல்டிநேஷனல் பிராண்டா இது ஆக்கணும். இது வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு க்வெஸ்சனா இருக்கும். நான் இப்போ அரசியல் பிரபலங்கள் பேர் சொல்லுவேன்,
அதில் உங்களுக்கு இவருக்கு நான் ஆடை அலங்காரம் பண்ணணும், இந்த பிராண்ட் வேறு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து உடச்சி ஓப்பனாக சொல்லணும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன், சீமான். நான் கண்டிப்பாக நம்மளோட சிஎம் ஸ்டாலின், சிஎம் சார் அவங்க அவங்களோட ஃபிட்னஸ்க்காக அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ என் ஹஸ்பண்டும் அவங்களோட ஃபிட்னஸ் வீடியோலாம் கூட பார்த்துருப்பாங்க. சிஎம் கண்டிப்பாக செய்தி போயிடும், கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணிடலாம். கடைசியாக நீங்கள் சொன்ன பொய் என்னது, யார்கிட்ட சொன்னீங்க? கடைசியா இவங்க கிட்டதான் போய் சொல்லிருப்பேன். ஒத்துக்கிட்டாங்க? என்ன போய் சொன்னீங்க சொல்லுங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப எப்பவுமே இந்த வீடு நீட்டாவே இருக்கணும், ஆனா இப்போ கிட்ஸ வச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. அப்பதான் கிளீன் பண்ணிருப்பேன், வந்து திரும்ப இவங்க வரதுக்குள்ள ஹாஃப் அன் ஹவர்ல எல்லாமே திரும்ப குப்பையாயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் கிளீன் பண்ணா என்ன பண்ணலனா என்ன அப்படிங்கிற மாதிரி எப்படியும் அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சில நாள் பண்ணாமே கூட விட்டுட்டு இப்பதான் பண்ண அதுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. சோ அந்த மாதிரி நிறைய பொய் சொல்லிருப்பீங்களோ. சரி ஓகே. பிடித்த உணவு எது அடிக்கடி சாப்பிடுறது? வெஜிடேரியன் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சதே எங்க அம்மா வைக்கிற புளி குழம்பு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஆடை எது? நீங்க நிறைய ஆடைகளை பார்த்த ஒரு நபர், ஆடையை அலங்கரிக்கக்கூட நபர், உங்களுக்கு பிடிச்ச டிசைன் மாடல் இதுதான் அப்படின்னா? பிடிக்கும் நார்மலான லைக் சாஃப்டான கம்ஃபர்டபுளான க்ளோதிங் ரொம்ப பிடிக்கும். அது வெஸ்டர்னாக இருக்கும் ஆகட்டும், அது இந்தியனாக இருக்கும், சாரியாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட் வெயிட்டாக சாஃப்டாக இருக்கிறது. பிடிச்ச கலர் பிங்க் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஏன்னா சார் உங்களை பற்றி சொன்னதுனால இந்த கேள்வி நான் கேட்குறேன். கடவுள் வந்து முன்னாடி வந்துட்டார், ஷைனி சிண்ட்ரெல்லா நான் உனக்கு ஒரு வரம் தரேன், நீ ஒரே ஒரு ஆசையை மட்டும் கேள்வி, கண்டிப்பாக அதை நிறைவேற்ற அப்படிங்கிறார். ஆனால் ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும். உங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்துலேயே இருக்கிறாரு, உங்கள் வீடு இருக்குது, உங்கள் கடை இருக்குது, என்ன வரம் கேட்பீங்க? ஆனால் ஒரு வரம் தான் கேட்கணும். கவலையே இல்லாத ஒரு லைஃப் கொடுக்க மாட்டீங்க, கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், எல்லாத்தையுமே அதில் ஃபினிஷ் பண்ணிக்கிறீங்க. இந்த ஆடை துறையில் நீங்கள் இல்லாமல் போயிருக்கீங்க, சப்போஸ் இந்த ஃபீல்டே நீங்கள் இல்லை அப்படின்னா ஷைனி இன்னைக்கு எந்த ஃபீல்டில் இருந்திருப்பான்? எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும், அதனால ப்ராப்ளி ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டரன்ஸ் திறந்துருப்போம். நீண்ட நெடிய ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்துருந்தீங்க, இதில் நிறைய உங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க, சாரை பற்றி பேசியிருக்கிறீங்க, மேடம் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட நீங்கள் பயணிச்சதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த நேர்காணலில் நீங்களும் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. மக்களுக்கும் நேர்களுக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ எங்களுக்காக இவ்வளோ நேரம் செலவு பண்ணி எங்களோட பயணித்ததுக்கு மிக்க நன்றி ரெண்டு பேருக்குமே. அணி நபர்களே, மீண்டும் ஒரு தலைவி தர்பார் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.